வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். நம்ம சேனலில் நிறைய ஆடியோ ப்ராடக்ட்ஸ்க்கான ரிவ்யூ நான் போட்டிருக்கேன். ஸோ ஆடியோ ப்ராடக்ட்ஸ்க்கான ரிவ்யூ நம்ம போடுறப்போ இந்த டைப் ஆஃப் இயர்ஃபோன்ஸ் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும், இந்த டைப் ஆஃப் இயர்ஃபோன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் யாருக்கும் சொல்கிறது கிடையாது. அவங்கவுங்க அவங்களுடைய பட்ஜெட் ப்ளஸ் அவங்களுடைய தேவைகளுக்கு ஏற்றாப்பில் ஒரு ப்ராடக்டை சூஸ் பண்ணி வாங்கறதுக்காக தான் இந்த சேனலுடைய நோக்கமே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதும் ஒரு ஆடியோ ப்ராடக்ட் தான். ஸோ இந்த ஆடியோ ப்ராடக்ட் வந்து ஒரு ரெகுலர் ப்ளூடூத் இயர்ஃபோன். சில பேருக்கு நெக் பேண்ட் பிடிக்கும், சில பேருக்கு டிடபிள்யூஎஸ் விரும்பி கேட்பாங்க, சில பேருக்கு ஹெட்ஃபோன்ஸ் வேணும். பட் இதுக்கெல்லாம் முன்னாடி வந்த ரெகுலர் ப்ளூடூத் இயர்ஃபோன்ஸ் இன்னுமே பல பேர் விரும்பி கேட்டுட்டு தான் இருக்காங்க. அப்படி ஒரு ப்ராடக்ட் தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ரேகர் கம்பெனிலேருந்து வந்திருக்கிற ஏர்பீட்ஸ் 250 அப்படிங்கிறது இந்த ப்ராடக்டினுடைய பேர். இந்த ப்ராடக்டை பற்றி நான் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸுக்குள்ளே என்னென்ன வருது அப்படிங்கிறதை நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். பாக்ஸ் தள்ளி வச்சுட்டு இந்த பாக்ஸுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஹார்ட் ஷெல் கேஸ் உங்களுக்கு கொடுத்துக்கிறாங்க. இயர்ஃபோன்ஸாக இருக்கட்டும், ஹெட்ஃபோன்ஸாக இருக்கட்டும், அதை வந்து நம்ம பாதுகாக்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம். ஸோ பாதுகாக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு கேஸ் ரொம்பவே அவசியம். இந்த கேஸை நீங்கள் தனியாக வாங்கினீங்கன்னா ஒரு 200, 300, 500 வரைக்கும் இந்த கேஸ்லாம் விற்கிறாங்க. ஏன் 700, 1000 கூட இந்த கேஸ்லாம் விற்கிது. பட் இந்த மாதிரி ஒரு ஹார்ட் கேஸ், நல்ல ஒரு குவாலிட்டியான ஜிப் வச்சு, ஒரு உள்ளுக்குள்ளே இந்த பவுச்செல்லாம் வச்சு ஒரு கேஸ் வந்து அவங்க பாக்ஸுக்குள்ளே கொடுக்குறாங்க அப்படிங்கிறது நல்ல விஷயம்தான். இது தவிர சார்ஜிங் பண்ணுறதுக்கு ஒரு மைக்ரோ யூஎஸ்பி கேபிள், அப்புறம் எக்ஸ்ட்ரா சைஸில் இயர் டிப்ஸ் ஒன்று கொடுத்துறாங்க, அப்புறம் யூசர் மேனுவல். அகைன் ரேகர் கம்பெனிலேருந்து வர்ற எல்லா ப்ராடக்ட்ஸ்லேயுமே உங்களுக்கு 1 இயர்க்கான வாரண்டி கொடுக்குறாங்க. ஸோ நீ உங்களுடைய வெப்சைட்டில் போய் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 6 மந்த்ஸ்க்கான வாரண்டி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ பெங்களூர் பேஸ்ட் இந்தியன் கம்பெனி. ஸோ இந்தியன் கம்பெனின்ன உடனே அட்வான்டேஜ் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த அட்வான்டேஜ் இந்த கம்பெனி இந்த ப்ராடக்ட்ல உண்டு. ஓகே, ஸோ இப்போ இந்த இயர்ஃபோன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இது ரெகுலர் ப்ளூடூத் இயர்ஃபோன்ஸ். ஸோ இந்த இயர்ஃபோன்ஸ் ரெண்டும் இயர்பட்ஸ் ரெண்டும் மேக்னெட்டிக் அட்டாச்மெண்ட் அந்த மாதிரி ஃபங்க்ஷனாலிட்டி அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எதுவுமே கிடையாது. ரெகுலராக கழுத்து சுட்டி இந்த மாதிரி கேபிள் நீங்கள் போட்டுக்க வேண்டியது. இந்த இயர்பட்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா முழுக்க மெட்டலில் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் வித்தியாசமாக பார்க்குறதுக்கு ஸ்டைலிஷாக இருக்குது. அந்த இயர்ஃபின்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் காதில் நீங்கள் மாட்டிருக்கிறப்போ உங்களுக்கு செக்யூரான ஃபிட்டிங் உங்களுக்கு கிடைக்குது. கேபிளினுடைய ஸ்ட்ரென்த் மற்றும் குவாலிட்டி நல்லாவே கொடுத்துருக்காங்க. இந்த மீடியா கண்ட்ரோல் சென்டர் பார்த்திங்க அப்படின்னா 3 பட்டன் மீடியா கண்ட்ரோல் சென்டர். இதில் வந்து சென்டரில் இருக்க பட்டன் மல்டி ஃபங்க்ஷன் பட்டன், பவர் ஆன் பண்ணுறதுக்கு, பவர் ஆஃப் பண்ணுறதுக்கு, பேரிங் பண்ணுறதுக்கு, ப்ளே பண்ணுறதுக்கு, பாஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த மல்டி ஃபங்க்ஷன் பட்டன் தான். மேலே இருக்க இந்த ப்ளஸ் மைனஸ் பட்டன், வால்யூம் அப் டவுன் மற்றும் ட்ராக் ஸ்கிப்பிங் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே வந்து 2 ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 2 ஹோல்ஸில் தான் உங்களுக்கு மைக்கும் வச்சுருக்காங்க. பின்புறத்தில் மைக்ரோ யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருக்காங்க. இதன் மூலமாக நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். சார்ஜ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா மறக்காமல் இந்த ஃப்ளாப்பை நீங்கள் மூடி வச்சிடணும். அப்படி மூடி வச்சுட்டு நீங்கள் இதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ இதில் வந்து தண்ணி பட்டால் எந்த டேமேஜும் ஆகாது. காரணம் இதில் வந்து IPX4 வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ஒர்க் அவுட் பண்ணுறவங்களுக்கோ இல்லை அதிகமாக வெளியே போகிறவங்களுக்கோ இந்த இயர்ஃபோன்ஸ் ஒரு டஃப் வாரியராக உங்களுக்கு அமையும். டஃப்பாக இருந்தால் மட்டும் போதுமா, யூஸ் பண்ணுறப்போ பாட்டு நல்லா இருக்க வேணாமா அப்படின்னு நீங்கள் கேட்குறது என் காதில் விழுகுது. ஸோ இதை காதில் வச்சு நீங்கள் கேட்குறப்போ இதில் இதன் மூலமாக நான் கேட்கக்கூடிய பாட்டுமே ஓரளவுக்கு நல்லா இருக்குது. பேஸ் வந்து ரொம்ப டீப்பாக என்ஜாயபிளாக ஒரு தம்பிங் பேஸ் இதில் கிடைக்கல. ஸோ அது ஒரு சின்ன ஒரு வருத்தமான விஷயமா இருந்தாலும் ஓகே. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் பார்க்கக்கூடிய நம்ம ப்ளூடூத் இயர்ஃபோன்ஸ்லாம் இதை விட பெட்டரான பேஸ்லாம் கொடுக்குறத நம்ம பார்த்துருக்கோம். பட் இதில் வந்து அவ்வளோவா பேஸ் இதில் கிடையாது. பட் பேஸ் இல்லாத வந்து எங்கே மேக்கப் பண்ணுறாங்க அப்படின்னா ஃப்ரீக்குவன்சி செப்பரேஷன். ஃப்ரீக்குவன்சி செப்பரேஷன் நல்லா கிளியராக டிஸ்டிங்க்டாக இருக்குது. வாய்ஸினுடைய கிளாரிட்டி நல்லா இருக்குது. ஹை நோட்ஸ்னுடைய ஷார்ப்னஸ் மற்றும் கிளாரிட்டி கிறிஸ்ப்னஸ் இது நல்லா கொடுத்துருக்காங்க. பட் கால்ஸ் பேசுகிறப்போ நீங்கள் பேசுகிறது அந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு கேட்குது, கொஞ்சம் வால்யூம் கம்மியாக கேட்குது அப்படின்னாங்க. ரொம்ப உறக்க கத்தி பேச தேவையில்லை. லைட்டாக கொஞ்சம் வால்யூமை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி பேசினாலே அவங்களுக்கு கேட்குது. அதே நேரம் அவங்க பேசுகிறது உங்களுக்கு கிளியராக கேட்குது. இந்த மீடியா கண்ட்ரோல் சென்டர் தான் அவங்க பேட்டரிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டரி லைஃப் எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா ஒரு 6 ஹவர்ஸுக்கு மேலேயே எனக்கு கிடச்சிது. ஒரு 7 to 7.5 hours வரைக்கும் கிடச்சிது. காரணம் என்ன, நான் ரொம்ப ஹை வால்யூம்லாம் வச்சு கேட்குறது கிடையாது. ஒரு மீடியம் வால்யூம் 50% வால்யூம் வச்சு நான் கேட்குறப்போ எனக்கு இதில் வந்து 7 to 7.5 hours வரைக்கும் எனக்கு பேட்டரி கிடச்சிது. ஸோ இந்த ரேகர் ஏர்பீட்ஸ் 250னுடைய விலை என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதனுடைய விலை 1200 ரூபா. இது வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட் மற்றும் அவங்களுடைய சொந்த வெப்சைட்லேயும் அவைலபிளாக இருக்குது. இதை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இது வாங்குறதுக்கான லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் விடுறேன். ஸோ இத்தனை நாளாக வீடியோ வடிவத்தில் வந்த கிரி சொன்னால் சரி, வெறும் ஆடியோ வடிவத்தில் மட்டும் பாட்காஸ்ட் ஒன்று தெரிய புதுசாக லான்ச் பண்ணியிருக்கேன். எண்ணம் எழுத்து கருத்து அப்படிங்கிற இந்த பாட்காஸ்ட் ஸ்பாட்டிஃபைல அவைலபிளாக இருக்குது. அதை கேட்கறதுக்கான லிங்க்கும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் விடுறேன். கேளுங்க, உங்களுடைய கருத்துக்களை கீழே பதிவு பண்ணுங்கள். அடுத்த ஒரு பதிவு உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க்க பாரதம். நன்றி, வணக்கம்.